ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மேப்பரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கேன். இப்போ ஒரு 100% அஃபீஷியலான கூகுளோட பிக்சல் 7a ஸ்மார்ட்ஃபோனோட ஸ்பெக்ன்றது கிடச்சிருக்கு நண்பா. இந்த ஸ்மார்ட்ஃபோன் மே 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அஃபீஷியலாகவே கூகுள் இந்தியா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி இந்தியா லான்ச் ஆகிற ஸ்மார்ட்ஃபோனை வாங்கலாமா, வாரண்ட்டி இந்தியாவுக்குள்ளே கவர் ஆகுமா அப்படின்ற பிரச்சனை இருக்காது. ஏன்னா பிக்சல் 4a, பிக்சல் 6a அந்த வரிசையில் 7a பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ அதனால் எந்த ஒரு பஞ்சாயத்துமே கிடையாது. ஓகே, மேக்ஸிமம் ஸ்பெக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. நானுமே நம்ம சேனலில் வந்து லீக்டு ஸ்பெக் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த வட்டம் பார்த்திங்கன்னா அது கன்ஃபார்மாகவே ஆயிருக்கு. என்ன ஏதுன்றதை சொல்லிடுறேன். டிசைனில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மாற்றணும் நண்பா. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்குது. பிக்சல் 7, 6a அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன மாறுதல் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். 6a கம்பேர் பண்ணும்போது 7a என்னென்னலாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட்டை பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6.1-inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட OLED டிஸ்பிளே, ஆனால் 90Hz ரெஃபர்ஸ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா இருக்கு நண்பா. ஸோ டிஸ்பிளேயில் ஒரு வழியாக ரெஃபர்ஸ் ரேட்டுன்றது கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி கிளாரிட்டியில் எதுவும் குறை சொல்ல முடியாது. அதெல்லாம் பக்காவாக தான் இருந்துச்சு. 6A சரி, அதுக்கு முன்னாடி வந்த 4A சரி, குட்டி டிஸ்பிளேவாக இருந்தாலும் அந்த பிக்சல் பர் இன்ச்சு கூட இருக்கும். ஷார்ப்பான ஒரு நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளேவாக இருக்கும். ஸோ டிஸ்பிளேல பஞ்சாயத்தில் பின்னாடி கேமரான்னு பார்க்கும்போது ரெண்டு கேமரா இருக்குது நண்பா. பிரைமரி 64MP சோனியோட IMX787 அப்படின்ற ஒரு புது சென்சார் பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷனோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் 12MP அல்ட்ராவைடு. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 10.8MP செல்ஃபி கேமரான்றது கொடுத்துருக்காங்க. இந்த வட்டனாச்சு ஒரு 4K 60fps ஃப்ரண்ட் செல்ஃபியில் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்தா உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏன்னா பிக்சல் பொறுத்த வரைக்கும் சில நேரம் ரெண்டு கேமரா கொடுப்பானுங்க, ஒய்டு ப்ளஸ் நார்மலு. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கிராப்பிங்கில் தெரியும், ஆனால் ஸ்டேபிளாக இருக்குது வீடியோ. சரி, ரொம்ப ஒய்டாக கொடுத்தா ஏன்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும் வீடியோ. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதை ரெண்டுமே கரெக்டாக சரி பண்ணி இதில் நல்ல ஒரு ஒய்டாகவும் ஸ்டேபிளாகவும் ஃப்ரெண்டு செல்ஃபிக்கு வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்தா உண்மையிலேயே கண்டென்ட் கிரியேட்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி கேமரா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கே தெரியாது. அந்த நைட் சைட் மோடு கொடுத்துருப்பானுங்க. இப்போ 7 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா அந்த சினிமேட்டிக் வீடியோ, பேக்ரவுண்ட் பிளராக இருக்கிற வீடியோ வந்து ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது இந்த 7a வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அந்த மேஜிக் எரேசர், ஸ்க்ரீனில் அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தேவையில்லாத ஆப்ஜெக்டை கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். ஸோ கேமரா கிளாரிட்டி, ஃபோட்டோ கிளாரிட்டி, நைட் சைட் ஃபோட்டோஸ் இதில் பற்றி குறைய சொல்ல முடியாது பிக்சலை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் நல்லா அப்படின்னு பார்க்க, வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தபடியாக அதில் வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த இமேஜை பார்த்தா தெரியும், ஒரு அயன் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது 5W வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் பிக்சல் 7a பார்த்திங்கன்னா பண்ணும் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் 4400 இல்லை 4500mAh பேட்டரி இருக்கலாம். 20W PD சார்ஜிங் சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். Type-C கேபிள் பாக்ஸில் வந்துடும். ஆனால் சார்ஜர் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அது என்னன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்து ப்ராசர், கூகுளோட டென்சார் G2 ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 7 ப்ரோவில் இருந்துச்சு, அதுதான் பார்த்தீங்கன்னா 7a வருது. அது எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த வட்டம் செக்யூரிட்டிக்காண்டி டைட்டன் M2 சிப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரி செக்யூரிட்டின்னு நமக்கு தெரியாது. எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் நம்ம அலோவ் கொடுக்குறோம், பர்மிஷன் எனேபிள் பண்ணி விட்றோன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா திருடுன்னு நடக்கும். அவங்க என்ன தான் கொடுத்தாலும் நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்புக்கு தேவையில்லாத தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்மளே அலோவ் பண்ணிடுறோம். இருந்தாலும் செக்யூரிட்டிக்காண்டி டைட்டன் M2 சிப்ன்றது யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக LPDDR5 RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. Wi-Fi 6 சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவில் வரும்போது கண்டிப்பாக 5G எனேபிள்டாக Android 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் வரும். அதுன்றது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா மற்ற 6A 7 பார்த்திங்கன்னா 5G அப்டேட்டே பார்த்திங்கன்னா இழுவையில் கடந்துட்டுருச்சு. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸே இந்தியாவில் 5G சப்போர்ட், அதாவது 5G சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாமே கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா Android 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் வருன்ற மாதிரியும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட ரேட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 44,000 ரூபாயிலேருந்து 46,000 ரூபா வரைக்கும் நிர்ணயிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிக்சல் 7 உங்களுக்கு 50,000 கிட்ட ஆஃபர் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்படின்றப்ப 7A உங்களுக்கு கரெக்டாக அந்த 43,000-44,000 போட்டுட்டு கார்ட் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 40,000 வாங்குற மாதிரி இருக்கும். பட் 6A நடந்த விபரீதம் இதுக்கும் நடக்காதுன்னு நம்புகிறேன். ஏன்னா 6A வாங்கி ஒரு 2 மாதத்தில் அப்படியே சடனாக பார்த்தீங்கன்னா 15,000 குறைச்சானுங்க. ஆஃபர் யூஃபர்லாம் போகும், 27,000 வாங்கிக்கலான்ற மாதிரி.
ஸோ இதில் டிஸ்பிளேவும் ஸ்பெக்கு கூட வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்குறானுங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் 30,000 ரூபாய்க்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 44,000 சொல்லிட்டு 37,000 38,000 40,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சிங் நம்மளால் ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஏன்ற பார்ப்போம். ஆனால் இதுதான் நண்பா ஸ்பெக்கு, இதில் மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ரேட்டை மட்டும் என்னன்றதை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். லான்ச்சு அடுத்த மாதத்துள்ள கண்டிப்பாக வந்துடும். 10 எல்லோரும் சொல்லியிருக்காங்க, எல்லா சைட்லேயும் அதான் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகேவா, வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறேன். ஏன், தேங்க்யூ, பை.